வயதுவே நேற்றுக்கு நான் வந்து என்னோட தம்பியோட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் இவர் யார் இவர் யாருன்னா என்கிட்ட கேட்டாங்க அவன் என் கூட பிறந்த என்னோட சொந்த தம்பி திடீர்னு மேலே கொஞ்சம் ஓவர் லவ் வந்து அவர் கூட நான் வந்து ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணேன் ரொம்ப நாள் அவர் போட்டோக்கு போஸ்ட் பண்ணனாலே கொஞ்சம் ஓவராக சீனை போடுவான் பட் நேற்றுக்கு தான் ஒரு ப்ராப்பர் பிக்சர் அவனோட கிடைச்சது ரொம்ப அழகாக ரொம்ப நாள் கழிச்சு ஏன் மூஞ்சி எனக்கு அதில் சுத்தமாக பிடிக்கல பட் அவர் கொஞ்சம் நல்லா இருந்தார் சரி ஓகே அந்த ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுவோம் அண்ட் நைட் ரொம்ப அப்படியே ஹாப்பி ஃபேமிலி ஃபீலிங்ஸ் வந்துருச்சு மறுபடியும் நம்மலாம் குழந்தைங்க ஆகிட மாட்டோமா மறுபடியும் நம்மெல்லாம் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து மாட்டோமா அப்படின்ற ஒரு ஒரு தான் அந்த ஒரு இயக்கத்தில் அந்த ஃபோட்டோ போட்டிருந்தேன் ஸோ தட் இஸ் மை ஓன் பிரதர் ரோஹித் ரோஹித் தேஷ்பாட்டி ஸ்டார்ட் மியூசிக் சீசன் டூ எப்பக்கா அஸ்மிதா என்ன அஸ்மிதா நானும் அதே தான் கேக்குறேன் விஜய் டிவி கிட்ட எப்ப லாக்டவுன் வந்து கதம் கதம்னு சொல்லி எல்லாம் நார்மலா இருக்கலாம்னு சொல்றாங்களோ உடனே நாங்க ஸ்டார்ட் மியூசிக்கை ஸ்டார்ட் பண்றோம் ஓகே கார்த்திகேயன் சிங்மன் சாங் சந்திப்போமா இருவரும் சந்திப்போமா ஜூலை காற்றல் ஜூபிட்டரு ஒரு முறை சந்திப்போமா சந்திப்போமா இந்த கொரோனாவில் சந்திப்போமா காதல் சுவாசம் போல வேறுவரும் ஜீவிப்போமா இந்த வேல்டில் போகின்ற மீசை வைத்த பையனவன் ஆரடி உயரம் அழகிய ஒருவம் ஆப்பிள் இருப்பான் இந்த வேர் போகும் அந்த என்னை தாக்கியதாவனியே முதல் முறை ம் கொரோனா பயம் இருக்குது உள்ளாரே ஏதோ ஒன்று பாடுறேன் இஷ்டத்துக்கு பாடுறேன் என்ன பாடுறதுன்னு தெரில அதனால சொந்தமாக ஏதோ பாருறேன் முகமது ஹஜீத் நீங்க ஏன் ஃபேட்டாக இருக்கீங்க முகமது ஹஜீத் நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன் இல்லை ஒல்லியாக இருக்கேன் எப்படி வேணாலும் இருக்கேன் அது நான் இருக்கேன் அதனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது எனக்கு குண்டாக இருக்கிறதுனால அசிங்கமாவோ இல்லை ஒல்லியாக ஆக போகிறேன்ற ஒல்லியாக இல்லையேன்ற வருத்தமோ அந்த மாதிரியான எந்த ஒரு வருத்தமும் கிடையாது முகமது ஹஜீத் திஸ் இஸ் மை பாடி அண்ட் ஐ லவ் மை பாடி எஸ் அதனால ஏன் எதுக்குன்னு தெரியாது நல்லா தின்றேன் அதனால நான் ஃபேட்டாக இருக்கேன் இதுதான் என்னோட கேள்வி உங்களோட கேள்விக்கான பதில் ஓகே மாமாதாஜி அக்கா நீங்கள் எப்பவுமே எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துப்பீங்களா பாசிட்டிவா எடுக்கிறது தானே எல்லாமே வாழ்க்கை எல்லாத்துக்கும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஏன் நம்மளால ஒன்றுமே பண்ணவே முடியாது எல்லாத்துலேயும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கணும் ஒன்று இந்த நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கணும் இல்லாட்டி பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீமா யோசிக்கணும் பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தலைவலி கம்மி நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சுக்கிட்டோம்னா அது நிறைய நிறைய யோசிச்சுக்கிட்டே வரும் அதனால் அதை அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போயினே இருக்கணும் லைஃப் இஸ் டூ ஷார்ட் எனி டைம் கொரோனா கம் கொரோனா கோ சாரி கமை பாதானி சே ஆமாம் சாரி கமை பாதானி சே

பிளேடு தான் போர் தான் கஷ்டம் தான் நஷ்டம் தான் இருந்தாலும் அடிச்சு சொல்வேந்தா வெற்றிக்கு ஒரு சீக்ரெட் வெற்றிக்கு ஒரு ஷார்ட் கட் நேர்மாய் நேர்மை நேர்மை தான் ஓஹோ எவ்வி பாரு ஓஹோ பாய் தேங்க்யூ லவ் யூ ஆல் ஹாய் சொல்லு கூச்சுக்கோனா எல்லாருக்குமே ஹாய் எல்லாருக்குமே இப்போதைக்கு பாய்